ஓகே வியூவர்ஸ், இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸோட அல்லது ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகணும்னு தான். என்ன மாதிரியே நிறைய பேருக்கு தோணிருக்கும். ஸோ நான் என்ஜாய் பண்ண பிளேஸை உங்களுக்கும் காட்டணுன்றதுக்காக கிரியேட் பண்ண சேனல் தான் இந்த டிராவல் டிஸ்கவரி. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிற இடம் வால்பாறை. ஓகே வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என் ஃப்ரெண்டு அபுதாஹி அவரோட ரெண்டு மகன்களுக்கும் இயர் ப்ராப்ளம், ஸோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய பையனோட இயரிங் மிஷின் 8 வருஷமாக யூஸ் பண்ணதால் ஃபால்ட் ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ண முடியாத கண்டிஷன், நியூ மிஷின் வாங்கக்கூடிய நிர்பந்தம். அதுக்கு 2,57,250 ரூபா தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச பண உதவியை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மூலயமா டொனேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவு இந்த லிங்கையும் ஷேர் பண்ணுங்க. பேடிஎம் அல்லது கூகுள் பே மூலமாகவும் நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி டொனேட் பண்ணலாம். இதுக்காக முயற்சி செய்கிற சத்யராஜுக்கும் மற்ற நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வால்பாறை இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சியில இருந்து 65 கிலோமீட்டர்ல இருக்கு. நிறைய பேர் வால்பாறையை சூஸ் பண்ண காரணம் நேச்சுரலாவே ரசிக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான். என்னடா நேச்சுரலாக ரசிக்கணும்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த ட்ரிப்பை எவ்வளவு என்ஜாய் பண்ணேன்றதை வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். பொள்ளாச்சியில் உள்ள ஆளையார் முடிஞ்சு 2 கிலோமீட்டரில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம வால்பாறை போகணும். அது மங்கி ஃபால்ஸ் போகிற வழி தான். போகிற வழி ஆளையார் டேமை ஒட்டின மாதிரியே போகிறதால ரைட் சைட் மலைகளை ரசிச்சுட்டு ஜாலியாக போகலாம். ஸோ நம்ம மலை ஏறும்போது 3வது ஹேர்பின் பெண்ட் ஏறும்போது ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா ஆளையார் டேமோட மொத்த அழகையும் ரசிக்க முடியும். இந்த இடத்துக்கு லான்ஸ் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க, ஆளையார் டேம் வியூ சொல்லலாம். அது முடிஞ்சு மேல 9வது பெண்டில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்க அதிக நேரம் வண்டி நிறுத்தக்கூடாது. அங்க வரையாடையும் மங்கீஸையும் நிறைய பார்க்கலாம். அங்கிருந்து பார்த்தா நம்ம ஏறி வந்த ரோட்டோட அழக பார்க்கலாம். இந்த வியூ 9th பெண்டில் இருந்து எடுத்த வியூ தான். ரொம்ப அழகான சீனரி பிளேஸ். அதுக்கப்புறம் மேல போனோம்னா அட்டக்கட்டியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு, அதையும் தாண்டி நம்ம போலாம். நீங்க மேல ஏறி வரும்போது நிறைய ஃபால்ஸ் பார்த்துட்டே வர முடியும். அதில் வாட்டர்ஃபால்னு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சின்ன அருவி ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த அருவி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன டீ ஷாப் இருக்குது. ஸோ அங்கே லெமன் டீ நல்லா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே போக ஆரம்பித்தோம். மேலே ரீச் ஆன உடனே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த சீனரி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வேற லெவல் ஃபாகுங்க, சுத்தமா ரோடே தெரியல அந்த அளவுக்கு இருந்தது. ஆப்போசிட் வர்ற வண்டி கூட தெரியல அந்த அளவுக்கு ஃபாக் நிறைஞ்சிருந்தது. நான் முதல்ல சொன்ன மாதிரி நேச்சுரலா ரசிச்சேன். ஸோ இதுதான் அர்த்தம், இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரோட்டோரமா வரையாடுகளும் பார்க்க முடிஞ்சது. இங்கே சிங்கவால் குரங்குகளும் நிறைய இருந்துச்சு, அதோட லூட்டியும் கொஞ்சம் பார்த்தோம். வால்பாறையில் உள்ள மெயின் ட்ராபேக் என்னன்னா, அதிகமான இடம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ பேலன்ஸ் இருக்கிற இடத்த தான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வழியாக வால்பாறை வந்துட்டோம். வாங்க இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி என்னென்ன பிளேஸ் இருக்குன்றதை பார்ப்போம். லாக்டவுனால் நிறைய இடத்துக்கு போக முடியல, ஒரு சில இடங்களுக்கு தான் போக முடிஞ்சுது. இங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே சின்ன கல்லார்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே பாலாஜி டெம்பிள் இருக்குது, டைம் இல்லாததுனால அங்கே நாங்கள் போகலை. அது எந்த வழின்னு பார்த்தீங்கன்னா அக்காமலை போகிற வழி. ஸோ அக்காமலை வேறு லெவலில் இருக்கும், ஃபுல்லாக கிராஸ் ஹில்லு, ஆனால் பெர்மிஷன் வாங்காமல் போக முடியாது. ஸோ பாலாஜி டெம்பிளுக்கு முன்னாடியே ஒரு அட்மின் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் பெர்மிஷன் வாங்கணும். இங்கே அதிகமான டைவர்ஷன்ஸ் இருக்கிறதுனால போகிற வழியை கரெக்ட் தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நம்மளை கடுப்பகிடுவாங்க, ஏன்னா நான் ஸ்ட்ரகிள் ஆனதுனால இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் வெள்ளமலை ரிவர் தான். பாலத்துக்கடியில் ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது. ஸோ வைக்கில் மேலே பார்க் பண்ணிட்டு இறங்கி போய் பார்த்தோம். தண்ணி நல்லா இருந்தது, கிளியராக. சைடில் நிறைய பேர் குளிச்சுட்டும் இருந்தாங்க, ஆனால் பாறை ரொம்ப வழுக்கலாக இருக்குது. ஸோ இங்கே போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கீழே நிறைய பாறைகளாக இருக்கிறதுனால வழுக்கி விட்டால் நல்லா அடிபடும். அடுத்ததாக வால்பாறையிலேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்கிற கூழாங்கல் ரிவர் போகிறோம். அடுத்து நம்ம போகிற வழியெல்லாம் டி எஸ்டேட் தான் பார்த்துட்டே போவோம். மயிலும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, எஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு இருக்குது.
எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம்னா அது கூழாங்கல் ரிவர் தான். ஆக்சுவலாக அங்கே நிறைய பேர் ஃபேமிலியோட குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ எடுத்தால் தப்பாயிடும்ன்றதுனால நான் அதிகமாக வீடியோ எடுக்கலை. நம்ம ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போனோன்னா அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா சுத்தும் தேயிலை தோட்டம், நடுவில் ஒரு ரிவர், ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். அடுத்ததாக நாம் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் டனல் வியூ பாயிண்ட் இருக்குது. அடுத்து நம்ம போகிற வழியெல்லாம் டீ எஸ்டேட் தான் பார்த்துட்டே போவோம். சுற்றியும் பச்சை பாய் விரித்த மாதிரி ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். இங்கே ஒரு சின்ன சர்ச் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு லெஃப்ட் கட் ஆகணும். இதுதான் டனல் வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே ஒரு டனல் இருக்குது, இது டேஞ்சர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே படிக்கட்டு ஏறினோன்னா சின்னதாக ஒரு பாலம். ஸோ அந்த பாலத்தை கடந்து அந்த சரி சின்ன ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது டனல் வியூ பாயிண்ட்டு. அடுத்ததாக ஒரு நல்ல பிளேஸ்னால் அது கிராஸ் ஹில்லான அக்காமலை தான், ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கான இடம். ஆனால் அதுவும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கணும். ஸோ குவாரண்டைனால் பெர்மிஷன் கொடுக்கல. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்ததாக நம்ம நிரார் டேம் தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் போகணும். நமக்கு இங்கே வெறும் 5 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர்ன்றது தான் தெரியும். ஆனால் போனால் ரொம்ப டயர்டாயிடுவோம், ஏன்னா அந்த அளவுக்கு நேரம் எடுத்துக்குது. அதுவும் இல்லாமல் ரோடும் கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்குது, கரடு மொரடான ரோட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். நம்ம டேமுக்கு வந்துட்டோம். இந்த நிரார் டேமுக்கு டிக்கெட் எடுக்கணும். ஒரு பர்சனுக்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராக்கு 80 ரூபீஸ் டிக்கெட் ஃபேர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அட்டகாசமான ஒரு டேமு. ஸோ இந்த டேம் பற்றி நான் சொல்லணும்னா, இது 1964 காமராஜர் பீரியட்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வாட்டர் சப்ளை பண்ற ஒரு டேம் தான். ஒரு அக்ரிமெண்ட் பேஸ்ல அதை ஃபாலோ பண்றாங்க. கேரளா அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் ஆலியா டேமுக்கும் வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஃபால்ஸ்லேருந்து போகிற தண்ணி கேரளாவுக்கு தான் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிற வழியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செம த்ரில்லிங்கான ஒரு அனுபவம். ஸோ இதுதான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகக்கூடிய ஒரு வே. லாக்டவுன்னால் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் டனல் அமைச்சிருக்காங்க. மலையை குறைஞ்சி டனல் பண்ணியிருக்காங்க. பா, வேற லெவல். இந்த டனல் வழியாக தான் தண்ணி போகுது. ஸோ இந்த டனலுக்குள்ளே நீங்கள் போகணுன்னாலும் பெர்மிஷன் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இங்கே வாட்டர் லெவல் ஜாஸ்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட்டர் லெவல் கம்மியாக இருந்தால் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. வால்பாறை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ரொம்ப த்ரில்லான ஒரு இடம், ஏன்னா குகைக்குள்ளே இருட்டு, தண்ணியோட சலசலப்பு, பா வேற லெவல்னே சொல்லலாங்க. இங்கே ஸ்டெப்ஸ் நீங்கள் கீழே இறங்கும்போது ஜிக்ஸாக் டைப்பில் தான் இறங்கணும். ஸோ செம என்ஜாய்மெண்ட், செம ஃபன்னு, ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு இடம். ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த இடத்துல விசிட் பண்ணுங்கள். இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயும் எங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் தான் கொடுத்தது. அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லான இடம் இந்த குகை. வெளிச்சம் உள்ள இடத்துல மட்டும்தான் கேமராவில் எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே போக போக இருட்டு, கொஞ்சம் தூரத்துலேயே திரும்பி வந்துடலான்ற அளவுக்கு மனசில் பயம் வந்துருச்சு. இதில் ரொம்ப பிரமிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃபால்ஸு, அடியில் டனல். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும். ஸோ எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததான் நம்ம சின்ன கலர் ஃபால்ஸ் தான் போகணும். பட் அங்கே அலோடு இல்லாததுனால போக முடியல. அது மட்டும் இல்லை, நான் ஒன் டே தான் பிளான் பண்ணினேன், அதனால டைமிங்கும் இல்லை. ஸோ நம்ம போகிற வழியில எல்லாம் அழகான பைசன்ஸை வந்து பார்த்தோம். டீ எஸ்டேட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்தது பைசன் பாருங்கள். இந்த எஸ்டேட்டுக்குள்ளே டீ லீவ்ஸ் கடையில் மேய்ஞ்சிட்ருக்கு. ஏன்னா நம்ம ட்ராவல் டைம்லேயே அதிக டைமிங் வேஸ்ட் ஆகுது. அடுத்ததாக நம்ம போயிட்டுருக்கிற இடம் நல்ல முடி வியூ பாயிண்ட் தான். இங்கே நம்ம நிரார் டேமில் எடுத்த டிக்கெட்டு அங்கே போதுமானது. இங்கே டைமிங்கை வந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ட்ராவலிங் டைமை கால்குலேட் பண்ணி நீங்கள் பிளேஸுக்கு போகிறத பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அங்கே டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க.
அப்புறம் நம்ம போனதும் வேஸ்ட்டு, என்ஜாய் பண்ண முடியாமல் திரும்பி வர மாதிரி ஆகிடும். ஒரு வழியாக நம்ம நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது கொடுமை என்னன்னா, இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அவங்க டைமை வந்து ரொம்ப கீப் அப் பண்ணுறதுனால நம்ம டிராவலிங்லேயே டைம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம பகல்லையே இவ்வளோ வைல்ட் அனிமல்ஸ் பார்க்குறோம். இங்கே இன்னும் சொல்லப்போனால் யானைகள் நடமாட்டம் ஜாஸ்தி, அது மட்டும் இல்லை லெப்போர்டோட நடமாட்டமும் ரொம்ப அதிகம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே தான் நம்ம நடந்து போகணும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை வியூ பாயிண்ட்ஸ்லாம் செமையாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா கேரளாவையும் தமிழ்நாட்டையும் ஒரே வியூவில் பார்க்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியல. நீங்கள் போய் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூச்சு வாங்க 2 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். வியூ பாயிண்ட் செமையாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே யானை அதிகமாக வர்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லை லெப்போர்டு ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு பேர்டு ஒரே இடத்துல பறந்துட்டு இருந்தது நகராம. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, அதனால ஒரு சின்ன கேப்சர் தான். சரி வாங்க அடுத்ததான் நாம சோலையா டேம் போகலாம். இன்னும் கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும். வால்பாறையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல்லையே இடத்த ரசிச்சிடுறது தான். ஸோ முக்காவாசி டி எஸ்டேட்டுக்குள்ளாரையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சோலையா டேம் வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன டேம் தான், நீங்கள் அதை பார்க்குறீங்க. இங்கே உங்களுக்கு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே மீன் வறுவலெல்லாம் கிடைக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி, ரேட் கேட்டு வாங்கிக்கிங்க. ஸோ ஃபோட்டோஷூட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்ல இடம். முக்கியமாக ஒரு இடத்த இப்போ காட்ட போகிறேன். இந்த டேம்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் இருந்ததுங்க, செமையாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் போகும்போது ரைட் சைடில் சும்மா ஒரு ஆறு மாதிரி தான் தெரிஞ்சது, உள்ளே போனால் 2 ஃபால்ஸுங்க அந்த இடத்துல. ரொம்ப அழகாக இருந்தது, நிறைய பேர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபால்ஸ் பக்கத்தில் போக முடியாது, ஏன்னா வாட்டரோட ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ குளிக்கிற மாதிரியான இடமும் அங்கே இருக்குது. கண்டிப்பாக வால்பாறைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கையில் உப்பு எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா அட்டை ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஊர்ந்து போகிற அட்டை, இதை பார்த்ததுமே தண்ணியில் இறங்குற ஆசை போயிடுச்சு. ஸோ வியூவர்ஸ் இந்த இடத்துக்கெல்லாம் போங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஏதாவது நிறைய குறை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய புது சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.